வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஒரு பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றேன் சமீபத்தில் ஒரு இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்ச பிறகு என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் கொஞ்சம் ஒரு பொலிட்டீஷியன் ஸோ அவருக்கு வந்து ஒரு கட்சியில் பதவி வேணும் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் ஸோ அவரும் ஒரு அஸ்ட்ராலஜியில் ஒரு பயிற்சி பண்ணிகிட்ருக்கார் ஒரு ஜோதிடராக பயிற்சி பண்ணிகிட்ருக்காரு அவர் ஒரு பரிகாரம் கேட்குறாரு அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ஸோ அவருக்கு நான் பரிகாரம் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலாச்சுளை டெய்லி சாப்பிட முடியுமா அப்படின்னு சாப்பிட்டா போகுது அப்படிங்கிறாரு சரி தாமரை மலர் உங்கள் அலுவலகத்துக்குள்ளே டெய்லி கொண்டு வந்து வைக்க முடியுமா செஞ்சால் போகுது அப்படிங்கிறாரு தாழம்பூ வாங்கி உங்கள் பூஜை ரூமில் வைக்கணும் செய்ய முடியும் இதெல்லாம் ஒரு பரிகாரமானு கேட்குறாரு ஜி நான் சொன்னதை செய்யுங்க ஸோ டெய்லி ஏதாவது ஒரு பலாச்சுளை ஒன்று சாப்பிடணும் அதுபோக தாமரை மலர் உங்கள் அலுவலகத்தில் இருக்கணும் அவர் ஒரு பொலிட்டீஷியன் அண்டு ஜோதிடம் கற்றுக்கிறார் தாழம்பூ உங்கள் பூஜை அறையில் இருக்கணும் சரி ஓகே வச்சிட்றேன் காரியம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தாழம்பூ எடுத்து தண்ணியில் விட்டணும் நிரந்தரமாக வச்சுருக்கக்கூடாது சரி ஏன் அப்படிங்கிறார் பொறுங்க சொல்கிறேன் அப்படின்னு ஒரு முறை நம்ம மைசூர் ஜூவில் போய் சிங்கம் பார்த்துட்டு வாங்க சிங்கம் பார்க்குறதா சிங்கத்துக்கு ஏதாவது தானம் கொடுக்க முடியுமா ஸோ அவர்கிட்ட ஏற்கனவே வசதியான நபர் ஸோ அவரால் எதுவும் செய்ய முடியும் சிங்கம் பார்க்கணும் சிங்கத்துக்கு ஒரு நாள் மாமிச செலவு நீங்கள் ஏற்றுக்கிறணும் என்னங்க இது இப்படிலாம் ஒரு பரிகாரம் இருக்கா எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க இதெல்லாம் குருமார்கள் கொடுத்த கலை ஸோ இனி எல்லாம் குருமார்கள் கொடுத்துட மாட்டாங்க அவங்க தூண்டுவாங்க ஒரு குருவை பொறுத்தவரை தூண்டி விடுவாங்க நான் அணைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விளக்காக இருக்கும் பொழுது என்னுடைய குருமார்கள் தூண்டிய விஷயம் இது ஸோ இதை போய் செய்யுங்க இங்கேருந்து மைசூர் போய் அதெல்லாம் என்னஜி அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து மைசூர் எவ்வளோ தூரம் ஒரு 200 கிலோமீட்டர் வருமா போயிட்டு வாங்களேன் அப்படியே ஜாலியாக போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சரி அப்படி மைசூர் போகிற வழியில் நஞ்சன்கூடு நஞ்சுண்டேஸ்வரர் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு போய் அங்கே சிங்கம் பார்த்துட்டு சிங்கத்துக்கு மாமிசம் நீங்கள் எதாவது டொனேட் பண்ணிவிட்டு வாங்க இல்லை பேமெண்ட் கட்டிட்டு வாங்க ஜூவில் கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க போங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு இங்கேருந்து போய் நான் சொன்ன மாதிரியே பலாச்சுளை டெய்லி சாப்பிட முடியாது ஜி வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாரு பரவாயில்ல தாமரை இதழ் சாப்பிடுங்க ஒரு தாமரை வாங்கி வைங்க தாமரை இதழ் கொஞ்சம் போல் சாப்பிடுங்க தனியாக ஒரு தாமரை வாங்கி அது பிச்சு சாப்பிடுங்க அது போக இந்த தாழம்பூ வாங்கி உங்கள் அலுவலகத்தில் வைங்க அது போக நஞ்சுண்டேஸ்வரரை பாருங்கள் அதாவது சத்தியமங்கலத்துலேருந்து நீங்கள் கில்சேரி போனோம்னா மைசூர் போகிற வழியில் நஞ்சன்கூடுன்னு ஒரு இடம் வரும் அங்கே போய் நஞ்சுண்டேஸ்வரரை பார்த்துட்டு அப்படியே போய் சிங்கம் பார்த்துட்டு சிங்கத்துக்கு ஏதாவது டொனேட் பண்ணிவிட்டு வாங்க மாமிசம் சரி வேறு ஏதாவது மாற்று இருக்கா இங்கேருந்து சிங்கம் போய் பார்த்து அதெல்லாம் சரி அப்போ இல்லையா சௌடேஸ்வரி அம்மனை பாருங்கள் சௌடேஸ்வரி அம்மன் யார் கும்பிடுவா பர்டிகுலராக தேவாங்கர் மக்கள் நெசவு தொழிலாளியான தேவாங்கர் இன மக்கள் உலகத்தில் கால்படாத இடமே கிடையாது அவங்க பிஸ்னஸ் பண்ணாத இடமே கிடையாது இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா போனாலும் தேவாங்கர் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல உழைப்பாளி நல்ல உழைக்கும் வர்க்கம் ஒரு நெசவாளர்கள் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆற்றல் கொண்டவர்கள் வியாபார நுணுக்கம் தெரிந்தவர்கள் அவர்களுடைய குலதெய்வமான அவங்களுடைய இஷ்ட தெய்வமான அவங்களுடைய காவல் தெய்வமான சௌடேஸ்வரி அம்மனை வழிபடணும் பரவாயில்லையான்னு சௌடேஸ்வரி கோயம்புத்தூரில் நிறையா இருக்கே அப்போ நான் அங்கேயே போகிறேனே ஆனாலும் ஒரு முறை நீங்கள் மைசூர் ஜூவில் போய் வாரம் போய் கறி வாங்கி போட முடியாதுல்ல ஸோ அங்கே மைசூர் ஜூவில் சிங்கம் பார்த்துட்டு இந்த மாமிசம் தானம் கொடுத்துட்டு வாங்க ஜி நான் திருவனந்தபுரம் போகிறேன் அங்கே கொடுக்கலாமா மைசூர் ஜூவில் தான் கொடுக்கணும் உங்களுக்கு சாமி என்ன கொடுத்தேன்? கன்னடம் பேசக்கூடிய தேவாங்கருடைய குலதெய்வமான சௌடேஸ்வரியம்மனை கும்பிட சொன்னேன். உங்களுக்கு சூ எங்கே சொல்லியிருக்கேன்? கர்நாடகம் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மைசூரில் இருக்கக்கூடிய சூவுக்கு தான் போக சொல்லியிருக்கேன். சரியா செய்யுங்க, கண்டிப்பாக பதவி நிச்சயம் அப்படின்னு சொல்லி இவரும் போய் இத்தனையும் செஞ்சு தாளம்பூ வாங்கி வச்சார், தாமரை கொண்டு வந்து வச்சார், தாமரை இதழ் சாப்பிட்டார். இன்றைக்கி கோவையில் புறநகர் பகுதியில் ஒரு தேசிய கட்சியில் ஒன்றிய செயலாளர் பதவி அவருக்கு வந்தாச்சு. ஸோ என்னுடைய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது, சற்றே மாறுபட்டது. ஒருத்தருக்கு கொடுத்த பரிகாரம் இன்னொருத்தருக்கு வராது. மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.